ஹோம் நமோ வெங்கடேஷாயர் திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ தர்ஷனத்துக்கு உண்டான டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் பன்னெண்டு மணி ஸ்லாட்லேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலையில் மூணு மணி ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க ரீசன்ட் டேஸாக சீக்கிரமாகவே இந்த இடங்களில் டோக்கன் தீர்ந்துருது நீங்கள் எனக்கு வாங்க போகிறீங்களோ அன்றைக்கி காலையில் பன்னெண்டு டு ஒன்று கிளாராக கியூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மூணு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல கன்ஃபார்ம்டாக டோக்கன் கிடைக்கும் ஸ்ரீவாரிமெட்டில் ஆறு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மோஸ்ட்லி சேம் டைம் ஸ்லாட் டோக்கன் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கும் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் தான் கொடுத்தாங்க ஒன்பது மணி போலலாம் டோக்கன்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது இருந்தாலும் ஆறு டு ஏழு க்ளார் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே கிடைக்கும் அளிப்பிரி நடப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது இப்போ சொன்னால் நான்கு இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதார் காமிச்சு கியூவில் நின்று டோக்கன் வாங்கி நம்ம நடந்தும் போகலாம் கார் பஸ்லேயும் போகலாம் ஏர்லி மார்னிங்கில் ஸ்லாட்டட் சர்வதேஷன் டோக்கனில் சாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் முன்னாடி ஸ்லாட்டட் சர்வதேஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு நாலுலேருந்து ஆறு மணி நேரமாகுது முந்நூறுவ தர்ஷனம் வேர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரமாகுது டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதேசத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஆகுது ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் டிடிடியோடது வேணும் அப்படின்னா சி அவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் அஞ்சு மணிக்குள்ளே கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க காலையிலே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ரூமும் கிடைக்கும் அலாட்மெண்ட் செமஸும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் சாயந்தரம் சில டைம் ரூம் இருந்தால் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க திருமலா டாட் ஓஆர்ஜியில் எப்படி ஸ்லாட் பார்க்குறதுன்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக காலையில் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் காம்பாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இருந்தால் அது போகும் ஒன்ஸ் அது தீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் சேம் டே டேட்டு போட்டு ஜீரோன்னு காமிப்பாங்க அந்த ஜீரோ காமிச்சிச்சு அப்படின்னா சுத்தமாக டோக்கனே இல்லைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இங்கே அப்டேட் பண்ணுறாங்க ரெகுலராக எகென் மறுநாள் கொண்டான டைம் ஸ்லாட் போடுறப்போ அந்த டேட் பதினேழாம் தேதினு போட்டு அப்டேட் பண்ணுறாங்க அந்த டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எகெயின் இன்னிக்கு உண்டான டேட் போட்டு ஜீரோன்னு காமிச்சிடறாங்க தான் நம்ம பார்க்கணும் ஸ்ரீவாரிமேட்டோட ஸ்டேட்டஸ் இதில் காமிக்கிறது கிடையாது ஈவோ ப்ரோக்ராமில் கூட டெய்லி ஒரு ஈவோவில் ஒரு டிவோட்டி கேட்டாங்க அதுவும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்ரீவாரிமேட்டோட ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு காமிக்கிறது கிடையாது அங்கே மோஸ்ட்லி ஆறு மணி போல் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி ஐயாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டாக அது ஐயாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க ஜூலை உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் நேற்று டிடிடியில் கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் பதினெட்டு டூ இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் லக்கி டிப் ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஆர்ஜித சேவாவும் மூணு மணிக்கு வற்ற சேவாவும் ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு அங்கப்பிர தர்ஷனமும் பதினோரு மணிக்கு ஸ்ரீவானி விஐபி பிரேக் தர்ஷனும் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷனம் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு முன்னூறுபா ஸ்பெஷலண்டி தர்ஷன் டிக்கெட்டும் மத்தியானம் மூணு மணிக்கு திருமல திருப்பதி தலக்கோன் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க இது எஸ்பிசி சேனலில் ரீல்ஸாக கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு தெலுங்கில் இருக்குது சீக்கிரமாக இங்கிலீஷ்லேயும் வந்துடும் இதில் புதுசாக என்ன அப்டேட் சேர்த்துருக்காங்க அப்படின்னா வாலண்டிர் சேவாக்குண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஜூலை மாதத்தோடது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நவநீத சேவாவோட புக்கிங் ஆக்சுவலாக ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட திருமலா கோட்டா ரஃப்லி ஆயிரத்தி இரநூறு போல் ஓப்பன் பண்ணுறாங்க அடிஷ்னல் கோட்டா ஸ்ரீவாரி சேவாவுக்கு கொடுக்குறாங்க எப்படின்னா மொதல் மாதம் போல் ஓப்பன் பண்ணுவாங்க இருபது தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ மேக்கு ஏப்ரல் இருபது தேதி போல் அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க அது ஒரு நானூறு கோட்டா போல் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஆயிரத்தி இரநூறு கோட்டா போல் ஆன்லைனில் ரெகுலர் கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறமா அடிஷ்னல் கோட்டாவும் கொடுக்குறாங்க அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான நவநீத சேவாவோட புக்கிங் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க லேடிஸ்க்கு உண்டான சேவா நவநீத சேவை ஒரு ஸ்லாட்டுக்கு ஐம்பது கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க அடிஷ்னல் கோட்டாவில் ரீசன்ட் டைம்ஸில் நவநீத சேவை பார்க்க முடியுறதில் ஸ்ரீவாரி சேவை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான பறக்குமணி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டருக்கும் சேர்ந்தாப்பில் ஓப்பன் பண்ணுவாங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த புக்கிங் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோடது ஸ்ரீவாரி சேவா ஆன்லைன் டாட் திருமலா டாட் ஓஆர்ஜியில் பண்ணணும் எப்படி புக் பண்ணணும் என்ன எப்படி சேவா பண்ணணுங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு சேவாக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாலண்டியர் சேவா சேர்த்துக்கு ஆசையாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நாளைக்கு ராமநவமி காலையில் கோயில் உள்ள ரெங்கமண்டபத்தில் அபிஷேகம் செய்வாங்க ஒன்பது டு பத் பதினொன்று நம்ம எஸ்பிசி சேனலில் தான் பார்க்க முடியும் சாயந்தரம் ஆறரை மணி போல் அனுமந்த வாகன சேவாக இருக்கும் கீழ்த்திருப்பதி கோதண்ட ராம சுவாமி கோயில்லேயும் ராமநவமியை முன்னிட்டு பதினெட்டாந்தேதி கல்யாணம் நடத்துகிறாங்க ராமர் கல்யாணம் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லாகின் செய்துக்கோங்க ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கோதண்டராமசுவாமி கோயில் திருப்பதி செலக்ட் பண்ணிக்கணும் ஒன் டிமிட்டாக கிடையாது கீழ்திருப்பதியில் இருக்கிறது கோதண்டராமசுவாமி கோயில் திருப்பதி அதில் ஸ்பெஷல் கல்யாணம் புக் பண்ணிங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு ஆயிரரூபா டிக்கெட்ஸ் இருக்குது ரெண்டு பேர் போகலாம் சாயந்தரம் ஆறு ஏழு திருக்கல்யாணம் செய்கிறாங்க ஸ்ரீராமருக்கு அடுத்து பட்டாபிஷேகத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா பத்தொம்பதாம் தேதி டிக்கெட்ஸ் இருக்குது அதே ஆயிரரூபா ஏழு மணிக்கு செய்கிறாங்க ரெண்டு பேர் போகலாம் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது கோதண்டராமஸ்வாமி கோயில் பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பழமை வாய்ந்த ராமர் கோயில் நீங்கள் திருப்பதியில் இருப்பீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க பதினெட்டாம் தேதி திருக்கல்யாணம் பத்தொம்பதாம் தேதி பட்டாபிஷேகம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் கோயில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ஜி சேவால எப்போ திருமலைக்கு நீங்கள் தரிசனம் பார்க்குறதுக்காக போனாலும் டிக்கெட் இருந்தாலும் சரி டிக்கெட் இல்லைனாலும் சரி தரிசன டிக்கெட் ஆஃப்லைன் லக்கிடிப்பில் ட்ரை பண்ணுங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா பே பண்ணிவிட்டு மறுநாள் கடையில் பெருமாள் கிட்ட பார்க்கலாம் கல்யாணோச்சவம் கூட ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க கல்யாணோச்சம் அட்டன் பண்ணிவிட்டு பெருமாள் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் கோட்டாலாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணோட்சம் ட்ரை பண்ணுங்கள் ஆஃப்லைன் லக்கிடி பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம பேர் பதிவு பண்ணிக்கலாம் ரஃப்லி உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் க்யூவில் நின்று பேர் பதிவு பண்ணுறதுக்கு சிஆர் வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஒரிஜினல் ஆதாரோட கியூவில நிற்கணும் யார் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ அவங்க ஏதாச்சும் ஒரு சேவராக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நீத்து திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேர் உண்டியில் சேர்ந்து காணிக்கை நாலு புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் நாலு கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் டைரக்ட் தர்ஷன் டிவோட்டிஸ் பத்து மணி நேரம் சுவாமி தரிசனம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஹனுமந்த வாகன சேவா நம்ம நாளைக்கு எஸ்பிபிசி சேனல் பார்க்கலாம் போக முடியாதவங்க டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் தரிசன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக தரிசன டிக்கெட் கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் வாலண்ட்ரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க் யூ